السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله اللهم صل على نبينا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فيقول الله تبارك وتعالى ولقد أرسلنا إلى أمم من قبلك فأخذناهم بالبأساء والضراء لعلهم يتضرعون فلولا إذ جاءهم بأسنا تضرعوا ولكن قست قلوبهم وزين لهم الشيطان ما كانوا يعملون இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். இந்த உலகத்தை அவன் தன்னுடைய விருப்பத்தின் பேரில் படைத்து அவனே இதை தனியாக நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தை படைப்பதற்கு அவன் யாருடைய அனுமதியையும் பெறவில்லை, பெற வேண்டிய தேவையும் இருக்கவில்லை. அவனுடைய சொந்த விருப்பத்தில் படைத்தான். இதை நிர்வகிப்பதற்கும் அவன் யாருடைய உதவியையும் பெறுவதில்லை. அவன் தன்னுடைய சக்தியின் மூலமாக தன்னுடைய நாட்டத்தின்படி இந்த உலகத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான். இங்கு நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் அவனுடைய நாட்டத்தின்படியும் அவனுடைய கட்டளைப்படியும் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஃபஆலுல் லிமா யுரீத், அவன் நாடியவற்றை செய்தே தீருவான். அவனை லா யுஸ்அலு அம்மா யஃபஅலு வஹும் யுஸ்அலூன், அவன் என்ன செய்தாலும் ஏன் எதற்கு என்று யாரும் அவனிடத்தில் கேள்வி கேட்க முடியாது. அவன் நம் அனைவரையும் இந்த உலகத்துக்கு மேல் படைத்து இங்கு சில காலம் நம்மை வாழ வைத்திருக்கிறான். இங்கு வரக்கூடிய சந்தோஷங்களாக இருக்கலாம், இங்கு நிகழக்கூடிய கவலைக்குரிய நிகழ்வுகளாக இருக்கலாம், அத்தனையும் அவனுடைய அனுமதியின் பேரில் அவனுடைய கட்டளைப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் ஏழை பணக்காரன் என்ற எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லோரும் பயந்து போய் இரவு பகலை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இக்கட்டான நிலையில் பல லட்சக்கணக்கான மனிதர்கள் பயங்கரமான ஆட்கொள்ளி நோய்க்கு ஆளாகி அல்லது அதை பற்றிய பயத்துடன் நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ குடும்பங்கள் அவர்களுடைய விருப்பத்துக்குரிய மனிதர்களை இழந்து அந்த மரணங்களினால் கவலையில் வாடிப்போய் இருக்கிற ஒரு நிலையை நாம் சமூகத்தில் பார்க்கிறோம். இன்னொரு பக்கத்தில் பல சகோதரர்கள் அவர்களுடைய பொருளாதாரங்களை இழந்து பொருளாதார நெருக்கடிக்குள்ளாகி தொழில்களை இழந்து பலவிதமான கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலையை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட நிலைகள் உலகத்தில் உருவாகும் பொழுது நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், நம்மிடத்தில் அல்லாஹு தாலா எதை எதிர்பார்க்கிறான் என்பது சம்பந்தமாக பல வழிகாட்டல்களை நமக்கு குர்ஆன் சொல்லித் தந்திருக்கிறது. அப்படிப்பட்ட வழிகாட்டல்களில் சில முக்கியமான ஏழு விடயங்களை இந்த இடத்தில் உங்களுடன்
பரிமாறிக்கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். உலகத்தில் சோதனைகள் வரும் பொழுது மனதிற்கு விருப்பமில்லாத நிகழ்வுகள் இந்த பூமிக்கு மேலால் நிகழும் பொழுது மனிதர்களிடம் அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கக்கூடிய சில அம்சங்கள் இருக்கின்றன. அதில் முதலாவது, ஒவ்வொரு முஃமினும் அல்லாஹுவை நம்பி வாழக்கூடியவனும் இந்த எனக்கு வந்திருக்கக்கூடிய அல்லது சமூகத்துக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சோதனைகள் இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிறது, அவன்தான் இதை படைத்திருக்கிறான் என்பதை உள்ளத்தால் உணர வேண்டும், உள்ளத்தால் நம்ப வேண்டும். ஹாலிகு குல்லி ஷை, அல்லாஹு தஆலா அனைத்தையும் படைக்கிறவன். இந்த உலகத்தின் இயக்கம் தானாக நடைபெறுவதில்லை, இதை அல்லாஹு தஆலா இயக்கிக் கொண்டிருக்கிறான். இங்கு நடக்கக்கூடிய சிறிய பெரிய அத்தனை விஷயங்களும் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அவனுடைய நாட்டத்தின்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇஸ்னில்லாஹ், உலகத்தில் எந்த சோதனைகள் தனி மனிதனுக்கு வரக்கூடிய சோதனைகளாக இருக்கலாம் அல்லது ஒரு சமூகம் சார்ந்த சோதனைகளாக இருக்கலாம், எது நடந்தாலும் அல்லாஹ்வின் கட்டளைப்படிதான் அது நடக்கிறது. குர்ஆன் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது, மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்த் ولا في انفسكم الا في كتاب من قبل ان نبرأها. இந்த பூமிக்கு மேலால் எந்த பிரச்சனைகள் நடந்தாலும், எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும், அல்லது மனிதர்களுடைய உடல்களில் அவர்களுடைய உயிர்களுக்கு சோதனைகள் வந்தாலும் அத்தனையும் அல்லாஹ்விடத்தில் எழுதி முடிக்கப்பட்டவைதான். மின் قبل ان نبرأها اي من قبل ان نخلقها, நாம் அதை படைப்பதற்கு முன்னாலே அதை நாம் எழுதிவிட்டோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எல்லாம் அல்லாஹுடைய தீர்மானங்களை பற்றி நம்பி இருக்கிறோம். உலகத்தில் கஷ்டங்கள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது உள்ளங்கள் அமைதி அடைவதற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அம்சம், ஒரு மனிதனுடைய உள்ளம் அமைதி அடைவதற்கு, திருப்தி கொள்வதற்கு மிகப்பெரிய அம்சம் அல்லாஹுடைய அந்த முடிவுகளை பற்றி, அல்லாஹுடைய கதாவையும் கதிரை பற்றியும் உள்ள அந்த அறிவும் அந்த நம்பிக்கையும் தான். உலகத்தில் யாருக்கு அந்த அறிவு இல்லையோ, யார் அதை நம்பவில்லையோ, அவர்கள் பல வகையில் கஷ்டப்படுகிறார்கள். எத்தனையோ நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அதை மனதால் ஏற்றுக்கொள்ளாமல், இப்படி நடந்திருக்காமல் இருந்தால் நன்றாக இருக்குமே, ஏன் தான் இப்படி நடந்தது, இது அவனால் நடந்தது, இவனால் நடந்தது என்று மனிதர்களை ஏசுகிறார்கள், பொருள்களை ஏசுகிறார்கள், குழந்தைகளை ஏசுகிறார்கள், நண்பர்களை கோபித்துக் கொள்கிறார்கள், பகைத்துக் கொள்கிறார்கள். இதுபோல அந்த அல்லாஹ்வுடைய முடிவுகளை மனசால் ஏற்றுக்கொள்ளாமல் கவலைப்பட்டுக் கொண்டே காலத்தை கழிக்கிறார்கள். நான் அப்படி செய்திருந்தால் இப்படி நடந்திருக்க மாட்டாது, இப்படி நடந்திருந்தால் அப்படி நடந்திருக்க மாட்டாது என்று பழைய காலங்களில் நடந்த விஷயங்களை கூட திரும்ப திரும்ப யோசித்து அந்த கவலையை தொடர்ந்து கொண்டே இருக்கிற நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய கதாவையும் கத்ரையும் அல்லாஹ்வுடைய தீர்மானங்களை சரியாக புரிந்தவர்கள் இப்படியெல்லாம் கவலைப்பட வேண்டிய நிலை வரமாட்டாது. ஆகவே அல்லாஹு தஆலா தான் அத்தனை விஷயங்களையும் படைக்கிறான் என்பதை உறுதியாக நம்ப வேண்டும். இரண்டாவது, உலகத்தில் மனிதர்களுக்கு சோதனைகள் வருவது, அவர்களுக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் வருவது, அதற்குரிய மிக பிரதானமான காரணம் மனிதர்கள் அல்லாஹ்வின் வழிபாட்டிலிருந்து வெளியேறுவதுதான். அல்லாஹு தஆலாவுக்கு மனிதர்கள் இந்த பூமிக்கு மேலால் மாறு செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, அவனுடைய கட்டளைகளை மீற ஆரம்பிக்கும் பொழுது, பாவங்கள் மிகைத்து விடும் பொழுது உலகத்தில் பிரச்சனைகள் வருகின்றன. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட சிக்கல்களை உலகத்தில் ஏற்படுத்துவது அவனுடைய சுன்னாவாக இருக்கிறது. குர்ஆன் சொல்கிறது, லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின்நாஸ், இந்த பூமிக்கு மேலாலும் கடலிலும் ஃபஸாதுகள் தவறுகள் பாவங்கள் மிகைத்து விட்டன, ஃபஸாதுகள் கெடுதிகள் வந்துவிட்டன. இந்த பூமிக்கு மேலாலும் கடலிலும் கெடுதி வந்துவிட்டது, ஃபசாத் உருவாகிவிட்டது. காரணம்,
பிமா கசபத் ஐதின்னாஸ், மக்களுடைய கைகள் சம்பாதித்து கொண்ட பாவங்கள், லியுதீகஹும் பஅதல்லதி அமிலூ, அவர்கள் செய்த பாவங்களில் சிலவற்றுடைய ருசியை அல்லாஹு தாலா அவர்களுக்கு சுவைக்க வைப்பதற்காக இந்த பூமியில் அல்லாஹு தாலா பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறான், சோதனைகளை ஏற்படுத்துகிறான். லஅல்லஹும் யர்ஜிஊன், அவ்வாறு ஏற்படுத்துவது கூட கோபத்தின் காரணத்தினால் அல்ல, மனிதர்கள் அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வுக்கு வழிபடுவதன் பக்கம் மீண்டு வரட்டும் என்பதற்காக. கதாலிக நபுலூஹும் பிமா கானூ யஃப்ஸுகூன், சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு சமூகத்தின் வரலாற்றை அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கிறான், இப்படித்தான் நாம் அவர்களை சோதிக்கிறோம். அந்த சோதனைகளுக்கு காரணம் அவர்களுடைய ஃபிஸ்க், அவர்களிடத்தில் இருந்த தொடரான பாவங்கள். அந்த பாவங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் சோதனைகளை ஏற்படுத்திவிட்டன. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, சமூகத்தில் ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது தனிநபர் பிரச்சனைகள், குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் என்று வரும்பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒரு தடவை திரும்பி பார்க்க வேண்டும். என்னிடத்தில் என்ன தவறுகள் இருக்கின்றன, நான் என்னை திருத்திக் கொள்ள வேண்டும், பாவங்கள் இருந்து விடுபட வேண்டும். பாவங்கள் நாலு உலகத்தில் சோதனைகள் நாளுக்கு நாள் கடினமாகிக் கொண்டு போகக்கூடிய ஒரு நிலையில் நாம் புதிய புதிய பாவங்களை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தக்கூடாது, புதிய புதிய பாவங்களை நாம் செய்வதற்கு ஆரம்பிக்க போகக்கூடாது. நாம் உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே மீளக்கூடிய நிலையை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாசல்களை சோதனைகள் வந்து தட்டுகிற வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்க கூடாது. உலகத்தில் எங்கு பிரச்சனைகள் நடந்தாலும் ஒரு மூமினை பொறுத்தவரையில் அது அவனிடமிருந்து, அல்லாஹ்விடமிருந்து அவனுக்கு வரக்கூடிய எச்சரிக்கையாக இருக்கிறது. அந்த எச்சரிக்கைகளை பார்த்து பாவங்கள் இருந்து தவிர்ந்து கொள்வதற்கு மனிதன் முயற்சிக்க வேண்டும். உலக வரலாற்றில் அழிவுக்குள்ளான சமூகங்கள் இருக்கின்றன. அவர்களுடைய வரலாறுகளை நாம் குர்ஆனில் பார்த்தால் அந்த சமூகங்கள் அவர்களை அந்த காலங்களில் வந்த நபிமார்கள், நல்லோர்கள் பாவங்கள் இருந்து தடுத்த சந்தர்ப்பங்களில் அவர்கள் கேலி செய்யக்கூடியவர்களாக, அந்த நபிமார்களை, நல்லோர்களை, அந்த இல்மை சுமந்தவர்களை கேலி செய்யக்கூடியவர்களாக இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் எல்லாரும் உணர வேண்டும், நம்முடைய பாவத்தின் காரணத்தினால் இது வருகிறது. பாவங்களை நிறுத்திக் கொள்வதற்கு தம்முடைய வாழ்க்கையை ஒரு தடவை பார்த்து என்னிடத்தில் என்ன தவறு இருக்கிறது, நான் அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதை பார்த்து திருத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அவை ஞாபகப்படுத்தப்படும் பொழுது அது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து நமக்கு வரக்கூடிய வழிகாட்டல், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய எச்சரிக்கை என்பதை உணர்ந்து அதை மதித்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அவற்றை ஒரு பொழுதும் கிண்டலாக, கேலியாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. மூன்றாவது, அல்லாஹு தஆலா உலகத்தில் சோதனைகளை அனுப்புகிற நோக்கங்களில் ஒன்றுதான் மனிதன் அவன் பக்கம், அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி வந்துவிட வேண்டும். அவன் போகிற தவறான பாதையில் தொடர்ந்து போய்விடக்கூடாது, அவன் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா சோதனைகளை அனுப்புகிறான். குர்ஆன் சொல்கிறது, வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜிஊன். அல்லாஹு தஆலா சொல்கிறான், நாம் அவர்களுக்கு பெரும் வேதனைகளை கொடுக்காமல் சிறிய சோதனைகளை, சிறிய வேதனைகளை கொடுக்கிறோம். காரணம், அவர்கள் லஅல்லஹும் யர்ஜிஊன், எம் பக்கம், அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி வந்துவிட வேண்டும். லஅல்லஹும் யதபர்ரஊன், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி. எல்லா நிலைகளிலும் மனிதன் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவனாக இருக்க வேண்டும். ஆனால் கஷ்டங்கள், சோதனைகள் என்று வரும்பொழுது ஒரு மனிதனுடைய இயல்பு தன்னை படைத்தவரின் பக்கம் அவன் நெருங்க முயற்சிப்பான். மல்லம் துகர்ரிபுஹு ஷதாயித் கல்லம துஈதுஹு நிஅமு இலை. கஷ்டங்கள் வரும்பொழுது அந்த கஷ்டம் ஒரு மனிதனை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கவில்லையானால், அவனுக்கு சொகுசாக இருக்கிற காலங்கள், அவனுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வசதிகள், அது ஒரு நாளும் அவனை அல்லாஹ்வின் பக்கம் மீள கொண்டு வர மாட்டாது. ஆகவே பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரும்பொழுது விசேஷமாக அல்லாஹ்விடத்தில் நாம் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அவனுக்கு முன்னால் பணிந்து வருவதை
அவன் விரும்புகிறான். அவனுக்கு முன்னால் அழுது பணிந்து தன்னுடைய குறையலை தன்னுடைய தவறுகளை ஒத்துக்கொண்டு அவனிடத்திலே மீளுவதை யுஹிப்பு தவ்வாபீன் அவனிடத்திலே தௌபா செய்து மீளக்கூடியவர்களை அவன் விரும்புகிறான். ஆதம் ஹவ்வா அலைஹிம் அஸ்ஸலாம் அவர்கள் தவறு செய்தார்கள். உலகத்துக்கு எரியப்பட்ட நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அழுது 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 மன்னிப்பு கேட்கிறார்கள். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين يا الله எங்களுடைய இரட்சகனே எங்களுடைய ரப்பே எங்களுக்கு நாம் அநியாயம் செய்து கொண்டோம் இப்பொழுது நீ எங்களுக்கு மன்னிப்பு தரவில்லையானால் நீ எங்களுக்கு அன்பு காட்டவில்லையானால் நாம் நஷ்டவாளிகளில் சேர்ந்து விடுவோம் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே அழுகிறார்கள். இந்த வார்த்தை அவர்கள் மன்னிக்கப்படுவதற்கு அவர்களுடைய கஷ்டங்கள் தூரமாகுவதற்கு காரணமாக அமைந்தது. அல்லாஹு தாலாவிடத்திலே அவர்கள் தம்முடைய பாவங்களை நினைத்து நினைத்து அழுது வருந்தி அல்லாஹ்வின் பக்கம் மீண்டதுதான் இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு கிடைப்பதற்கு காரணமாக அமைந்தது. ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தின் இந்த வார்த்தைகளை அல்லாஹு தாலா சொல்கிறான். இந்த வார்த்தைகளை ஆதம் தன்னுடைய இரட்சகனிடத்திலே இருந்து பெற்றுக்கொண்டார். அவர்களுடைய அழுகை அவர்களுக்கு இருந்த அந்த கவலை அல்லாஹ்வின் பக்கம் அவர்கள் மீண்டது. அதனுடைய பரக்கத்தினால் அல்லாஹு தஆலா தௌபாவுக்குரிய கஷ்டங்கள் தீரக்கூடிய அந்த வார்த்தையை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தான். அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில் சோதனைகள் வரும்பொழுது நாம் அல்லாஹ்வின் பக்கம் இருந்ததை விடவும் நெருக்கமாகிக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் நம்முடைய பார்வைகளை திருப்ப வேண்டும். நான்காவது, அல்லாஹு தஆலா உலகத்தில் சோதனைகளை அனுப்புகிற நோக்கங்களில் முக்கியமான ஒன்றுதான் தஹ்வீஃப், மனிதர்களுக்கு அச்சுறுத்துவது. மனிதர்களுக்கு பயத்தை அவன் ஏற்படுத்துகிறான். மனிதர்கள் பயந்து அச்சமுற்று அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி வந்துவிட வேண்டும் என்பதற்காக. வமா நுர்சிலு பில் ஆயாதி இல்லா தஹ்வீஃபா, நாம் உலகத்தில் அட்டாட்சிகளை அனுப்புகிறோம். அதனுடைய நோக்கம் இபாதுகளை மனிதர்களை அடியார்களை அச்சுறுத்துவது. வனுஹவ்விஃபுஹும், நாம் மனிதர்களுக்கு அவ்வப்போது பயத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை ஏற்படுத்துகிறோம். ஆனால் மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் ஃபமா யஸீதுஹும் இல்லா துக்யானன் கபீரா, அவர்களுக்கு அச்சுறுத்தக்கூடிய அந்த நிகழ்வுகள் நடக்கும் பொழுது கூட அவர்கள் தம்முடைய பாவங்களை தான் அதிகரிக்கிறார்கள். அவர்கள் மீண்டு வருவதில்லை. கஷ்டங்கள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது அவற்றை பார்த்து கிண்டல் செய்து கொண்டிருப்பது இது புத்திசாலிகளுடைய பண்பல்ல, அறிவீனர்களுடைய பண்பு, முனாஃபிக்குகளுடைய பண்புதான். அல்லாஹ்வுடைய அட்டாட்சிகள் வரும்பொழுது, அல்லாஹ்வுடைய சோதனைகள் வரும்பொழுது அதை கிண்டல் செய்து கொண்டிருப்பது. மக்கள் சோதனைகளால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் எப்படி சிரித்துக் கொண்டிருக்கலாம்? நாம் எப்படி அதை கிண்டல் செய்யலாம்? ஒரு பொழுதும் அப்படியான அந்த அந்த நடவடிக்கைகளில் நாம் இறங்கிவிடக்கூடாது. ஃபலவுலா இர்ஜாஹும் பஸுனா தபர்ரஉ, எங்களுடைய வேதனை அவர்களுக்கு வந்த நேரத்தில் அவர்கள் தௌபா செய்திருக்க கூடாதா? அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபலவுலா இர்ஜாஹும் பஸுனா தபர்ரஉ வலாக்கின் கஸத் குலூபுஹும் وَزَيَّنَ لَهُمُ الشَّيْطَانُ مَا كَانُوا يَعْمَلُونَ, எங்களுடைய வேதனை அவர்களுக்கு வந்த நேரத்தில் அவர்கள் தௌபா செய்திருக்க கூடாதா? அவர்கள் தௌபா செய்யவில்லை. وَلَكِنْ قَسَتْ قُلُوبُهُمْ, அவர்களுடைய உள்ளங்கள் காய்ந்து போய்விட்டன, உள்ளங்கள் இறுகி போய்விட்டன, உள்ளங்கள் கல்லாகிவிட்டன. அந்த உள்ளங்களில் பயம் வரவில்லை, அச்சம் வரவில்லை. அந்த நேரம் பார்த்து வஸய்யன லஹும் அஷ்ஷைத்தானு மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்து கொண்டிருக்கிற அந்த பாவங்களையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கிண்டல் பரிகாசங்களையும் ஷைத்தான் அவர்களுக்கு அலங்கரித்து காட்டிவிடுகிறான். நாம் செய்வது புத்திசாலித்தனம், நாம் செய்வது அழகான செயல், நாம் செய்வது புத்திசாதுரியமிக்க செயல் என்று நினைத்து அவர்கள் அவர்களுடைய அந்த பாவங்களில் தவறுகளில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிகழ்வு, இப்படிப்பட்ட செயல்களில் ஒரு நாளும் ஒரு மூமின், அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய ஒரு மூமின் ஈடுபடக்கூடாது. அடுத்து ஐந்தாவது, உலகத்தில் சோதனைகள் வரும் பொழுது நாம் அவற்றை நம்முடைய வாய்களால் நம்முடைய வார்த்தைகளால் கோபங்களை வெளிப்படுத்தாமல் பொறுமை காக்க வேண்டும், அதை பொறுத்து கொள்ள வேண்டும்.
யாரிடத்திலும் நமக்கு வரக்கூடிய அந்த கோபத்தை வெளிப்படுத்தி விடக்கூடாது. யாரிடத்திலும் அல்லாஹுவை பற்றி முறைப்பாடு செய்யாமல் பொறுமையாக இருந்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹு தஆலா சோதனைகளின் பொழுது விசேஷமாக தன்னுடைய அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கிறான். கஷ்டங்கள் வரும் பொழுது யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். அவர்களை அல்லாஹு தஆலா உலாஇக ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள்தான் நேர்வழிக்குரியவர்கள் என்று சொல்லி அவர்களை ஹிதாயத்துக்குரியவர்களாக வர்ணித்திருக்கிறார். லம் யகுன் லியுஹ்திஅக வஅன்னம அக்தாக லம் யகுன் லியுஸீபக, உங்களுக்கு எது நடக்க வேண்டி இருக்கிறதோ அது உங்களை விட்டு தவறி இன்னொருவருக்கு போக மாட்டாது. எது உங்களுக்கு நடக்க மாட்டாது என்று இருக்கிறதோ அது தவறியும் உங்களுக்கு வந்து சேர மாட்டாது. இதை நாம் நம்பி இருக்கிறோம். நமக்கு எது நடந்தாலும் அது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா என்னிடம் பொறுமையை எதிர்பார்க்கிறான். நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எத்தனையோ பேர்கள் பயங்கரமான பொருளாதார நெருக்கடிகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். பல வகையான கஷ்டங்கள் நோய்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். பல வகையான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கட்டத்தில் கூட இவை அல்லாவிடமிருந்து எனக்கு சோதனையாக வந்திருக்கிறது என்பதை புரிந்து நாம் நம்முடைய நாவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். யாருக்கும் கண்டபடி ஏசக்கூடாது. அவனால் தான் இது நடந்தது, இவனால் தான் இது நடந்தது, இப்படி செய்தனால் தான் இது வந்தது என்று சொல்லி மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது. நஐபு ஜமானனா வலஐபு ஃபீனா ஒமாலி ஜமானினா ஐபுன் சிவானா. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், மனிதர்களை பொறுத்தவரையில் மனிதர்கள் எப்பொழுதும் காலங்களுக்கு குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் நாம் காலங்களுக்கு குறை சொல்கிறோம். குறை இருக்கிறது நமக்குள்ளேதான், நம்முடைய செயலில் தான் குறைபாடு இருக்கிறது, நம்முடைய சிந்தனையில் குறைபாடு இருக்கிறது, நம்முடைய அமல்களில் குறைபாடு இருக்கிறது. நாம் காலத்துக்கு குறை சொல்லிக் கொண்டு காலத்தை ஏசிக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் சொல்ல போனால் ஒமாலி ஜமானினா ஐபுன் சிவானா, நாம் இந்த காலத்தில் நாம் இருப்பதுதான் அந்த காலத்துக்கு குறை. குறை நம்மிடத்தில் இருக்கிறது. காலத்தை ஏசக்கூடாது, காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஏசக்கூடாது. மனிதனுடைய இயல்பான ஒரு பண்பு, ஒரு கஷ்டம் வரும் பொழுது, ஒரு பிரச்சனை வரும் பொழுது, சோதனை வரும் பொழுது யாராவது ஒரு மனிதனுடைய தலையிலே அதை போட்டுவிட்டு அவனால் தான் இது நடந்தது என்று அந்த தலையில் போட்டுவிட்டு தான் தப்பித்துக் கொள்வதற்கு தான் நிம்மதி அடைய பார்க்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, யாருடைய தலையிலும் நம்முடைய தவறுகளை போடக்கூடாது, பிரச்சனைகளை போடக்கூடாது. நாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இது வந்திருக்கிறது, என்னிடத்தில் அல்லாஹ் பொறுமையை எதிர்பார்க்கிறான் என்று நம்பி அதற்கேற்ற விதத்தில் நம்முடைய நாவுகளை கட்டுப்படுத்தி பொறுமையாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஆறாவது, கஷ்டங்கள் சோதனைகள் வரும் பொழுது ஆஹிரத்துடைய நினைவு நமக்கு வர வேண்டும். இந்த உலகம் இது முடியக்கூடிய வாழ்க்கை, எனக்கு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, ஆகரத்துடைய வாழ்க்கை இருக்கிறது, என்னுடைய இந்த நீண்ட பயணத்துடைய முடிவு அது என்னுடைய மறுமையுடைய வாழ்க்கை தான். எத்தனையோ மனிதர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்று அவர்கள் தம்முடைய ஆகரத்தின் வாழ்க்கையை ஆரம்பிப்பதை நாம் நாளாந்தம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் நாம் ஆகிரத்தை மறந்துவிடக்கூடாது. ஒரு நாள் கடுமையான சூடாக இருக்கிறது என்றால் அந்த சூட்டை பார்க்கும் பொழுது, உணரும் பொழுது மனித ஒரு முஃமினுக்கு நரகத்தின் நெருப்பு நினைவுக்கு வர வேண்டும். குல் நாரு ஜஹன்னமா அஷத்து ஹர்ரா, உலகத்தில் கடுமையான சூடு அல்லாஹு தஆலா நரகத்தின் அந்த நெருப்பை, நெருப்பின் சூட்டை மனிதர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறான். நமக்கு எப்பொழுதும் எல்லா நிலைகளிலும் ஆகரத்துடைய நினைவு, மறுமையுடைய நினைவு வர வேண்டும். விசேஷமாக இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் பொழுது நாளாந்தம் எத்தனையோ பேர்கள் நல்ல ஆரோக்கியமாக இருந்தவர்கள், வாலிபர்களாக இருந்தவர்கள், சிறு வயதிலே உள்ளவர்கள் நம்மை விட்டு பிரிந்து ஆகரத்துக்கு போய்க் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மரணிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம், செய்திகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய மரணங்களை நாம் மறந்துவிடக் கூடாது. இதா ஹமல்த இலல் குபூரி ஜனாஸதன் ஃபஅலம் பிஅன்னக பஅதஹா லமஹ்மூலு, எப்பொழுதாவது ஒரு ஜனாஸாவை நீ சுமந்து கொண்டு சென்றாலும் நீ நினைக்க வேண்டும் அடுத்து சுமக்கப்படக்கூடியது என்னுடைய ஜனாஸாவாக இருக்கலாம். ஆகவே
ஆகிரத்தை நினைவு கூற வேண்டும், ஆகிரத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. ஏழாவது, சோதனைகள், விசேஷமாக நோய்களுடைய சோதனைகள், இப்படிப்பட்ட சோதனைகள் வரும் பொழுது நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான சகல ஏற்பாடுகளையும் செய்து கொள்ள வேண்டும். நோய்க்குரிய காரணிகளை விட்டு விலகி இருப்பது, தூரமாக இருப்பது, நாம் நம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டுமோ அப்படிப்பட்ட விஷயங்களை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்கும் நம்முடைய மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறது. இந்த மார்க்கம், இந்த இஸ்லாம் நமக்கு அல்லாஹ்வுடைய கலாவையும் கதிரையும் நம்ப வேண்டும். கலா கதிர் படிதான் உலகத்திலே நடக்கக்கூடிய அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது என்ற அறிவை சொல்லித் தந்ததோ அந்த இஸ்லாம் தான் நமக்கு இந்த பாதுகாப்பு முறைகளையும் சொல்லி தந்திருக்கிறது. நாம் அந்த பாதுகாப்பு முறைகளை வெளியிலிருந்து வந்தது ஒன்றாக நினைக்க கூடாது. நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. ஒரு மனிதர் வருகிறார், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையை பிடித்து அவர்களிடத்தில் பயாத் செய்ய வேண்டும், உறுதிமானம், நல்ல அமல்களுக்கு உறுதிமானம் செய்ய உறுதி கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில், பயாத் செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் வருகிறார். அந்த மனிதர் ஒரு குஷ்டரோகியாக இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் வருவதை பார்க்கிறார்கள். தூரத்திலிருந்தே அவருக்கு சொல்லிவிடுகிறார்கள், இன்னா கத் பாயஅனாக ஃபர்ஜா, நாம் உங்களுக்கு கைகளை பிடிக்காமலேயே பையாத் தந்து விட்டோம், நீங்கள் திரும்பி செல்லலாம் என்று சொல்லி அவர்களை மிக கண்ணியமாக வழி அனுப்பி வைக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரிகளை, ஏன் இப்படி செய்ய வேண்டும்? ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அவர்களுடைய ஈமானில் ஒரு அணுவளவும் கூட சந்தேகப்படக்கூடாது, அந்த அளவுக்கு உறுதிமிக்கவர்கள். அல்லாஹ்வின் வஹயை அவர்கள் நேரடியாக பெற்றவர்கள். அப்படி இருந்தும் கூட ஏன் இப்படி அவர்கள் அந்த மனிதரை திருப்பி அனுப்பி வைக்கிறார்கள் என்றால், நமக்கு ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறார்கள். இந்த இஸ்லாம் கதாவின் கதா கதிர் படிதான் அத்தனையும் நடக்கிறது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறதோ அதே இஸ்லாம் நமக்கு பாதுகாப்பு முறைகளை கையாள வேண்டும் என்பதையும் சொல்லித் தருகிறது. இதா சமிஅத்தும் பிஹி பி அர்தின் ஃபலா தக்தமு அலை, ஒரு ஊரில் ஆட்கொல்லி நோய் ஏற்பட்டிருக்கிறது, தாஊன் ஏற்பட்டிருக்கிறது என்ற செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டால் அந்த ஊருக்கு போக வேண்டாம் என்ற அந்த அறிவையும் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆகவே குர்ஆனை வேதமாக பெற்ற நாங்கள், ஹதீஸ்களுடைய வழிகாட்டுகளை பெற்ற நாங்கள் நம்முடைய எந்த செயல்பாடுகளிலும் கண்மூடித்தனமாக செயல்படக்கூடாது, அறிவீனமாக செயல்பட்டு விடக்கூடாது. ஒட்டகத்தை கட்டி வைத்து விட்டு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லித்தந்த மார்க்கத்திலே நாம் இருக்கிறோம். ஒட்டகத்தின் கயிற்றை அவிழ்த்து வைத்து விட்டு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பதா அல்லது கட்டிவிட்டு நம்பிக்கை வைப்பதா? சொல்கிறார்கள், கட்டிவிட்டு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள், பாதுகாப்புக்குரிய அந்த ஏற்பாடுகளை செய்துவிட்டு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆகவே கண்மூடித்தனமாக செயல்படக்கூடாது. எல்லா விஷயங்களிலும் துறை சார்ந்தவர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள் சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டல்களை எடுத்து மதித்து நடக்க வேண்டும். நமக்கு ஒரு விஷயம் தெரியாது என்பதற்காக அவற்றை அத்தனையையும் மறுத்துவிடக்கூடாது. நமக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்கள் உலகத்திலே இருக்கின்றன, அத்தனையையும் நாம் மறுத்துவிடக்கூடாது. நமக்கு சரியான அறிவு இல்லாமல் மக்களுக்கு வழிகாட்ட போகக்கூடாது. வழிகாட்டிகளாக இருக்கிறவர்களுக்கு அதை பற்றிய அறிவு இருக்க வேண்டும். இன்று சமூகத்தில் எல்லோரும் தலைவர்களைப் போல சமூகத்தை வழிநடத்த ஆரம்பித்து விடுகிறார்கள். சமூகத்துக்கு தலைவர்கள் இருக்கிறார்கள், ஊருக்கு ஒரு தலைமை இருக்கிறது, நாட்டுக்கு தலைமை இருக்கிறது. நாம் சட்டத்தை கையில் எடுத்து விடக்கூடாது. நாம் மக்களுக்கு, ஊர் மக்கள் எல்லாம் இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யாதீங்க என்று சொல்லி யாருக்கு சமூகம் தலைமைத்துவத்தை தரவில்லையோ அவர்கள் அறிவில்லாமல் மக்களை வழிநடத்துவதற்கும், மக்களுக்கு வழிகாட்டுவதற்கும், மக்களுக்கு ஏவல்கள் விளக்குகளை சொல்வதற்கும் போய்விடக்கூடாது. சமூக தலைமைகள், ஊர் தலைமைகள் சொல்வதை அந்தந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் சொல்வதை கேட்டு நடக்கக்கூடிய ஒழுக்க பண்புள்ளவர்களாக, ஒழுக்கமுள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். நம்முடைய சிறார்களுக்கு, வளர்ந்து வரக்கூடியவர்களுக்கு நாம் முன்மாதிரியானவர்களாக இருக்க வேண்டும். மஸ்ஜிதுகளுக்கு செல்லும் பொழுது அல்லது சிகிச்சைகளுக்கு செல்லும் பொழுது நாம் மிக ஒழுக்கமான முறைகளை கையாள வேண்டும். ஒழுக்கமான முறைகளில்
நாம் நடந்து கொள்ள வேண்டும். எங்கும் பதட்டப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது, பொது இடங்களில் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதுவெல்லாம் நம்முடைய மார்க்கம். பிரச்சனைகள் வரும் பொழுது, நோய்கள் வரும் பொழுது நமக்கு தந்திருக்கக்கூடிய முக்கியமான சில வழிகாட்டல்களாக இருக்கின்றன. அந்த வழிகாட்டல்களை நாம் விளங்கி செயல்படுவோமாக. அத்துடன் முஹர்ரமுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த மாதத்தின் 10வது நாள் மிக சிறப்புக்குரிய ஒரு நாளாக இருக்கிறது. இந்த நாளை பொறுத்தவரையில் ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக இருக்கிறது. இஸ்லாத்துக்கு முன்பு ஜாஹிலியா காலத்திலும் மக்கள் இந்த நாளை மிக கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதுபோல யூதர்கள் இந்த நாளை திருநாள் போல கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக அவர்கள் கொண்டாடியிருக்கிறார்கள். ஒரு சந்தோஷத்துக்குரிய நாளாக அவர்கள் இதை எடுத்திருக்கிறார்கள். இஸ்லாமும் அந்த நாளுக்குரிய அந்த முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறது. இந்த நாளில் வரலாற்றில் எத்தனையோ பேர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருந்த சோதனைகள் முடிவுக்கு வந்திருக்கிறது. சமூக ரீதியாக இருந்த எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ சிக்கல்கள், சோதனைகள் முடிவுக்கு வந்த ஒரு நாள் தான் முஹர்ரமுடைய 10வது நாள், ஆஷூரா என்று சொல்லப்படக்கூடிய 10வது நாள். குர்ஆன் திரும்ப திரும்ப பேசக்கூடிய ஒரு நிகழ்வு தான் சையதுனா மூசா அலைஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய அந்த சம்பவங்கள். மூசா அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். அந்த காலத்தில் பனு இஸ்ரவேலர்கள் ஃபிரௌனுடைய அட்டூழியங்களுக்கு அவர்கள் ஆளாகி பல வருஷங்கள் அடிமைப்படுத்தப்பட்டு பயங்கரமான வேதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தவர்கள். ஃபிரௌனுடைய ஆட்களுக்கும் வேலை செய்வதற்காகத்தான் தாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அவர்கள் நம்பினார்கள். அவர்களுக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த நிகழ்வுகளும் தெரியாது, எந்த அறிவும் தெரியாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய ஆட்சியும் ஃபிரௌனுக்கும் ஃபிரௌனுடைய ஆட்களுக்கும் வேலை செய்வதுதான். அதை தவிர வேறு எதுவுமே உலகத்தில் அவர்களுக்கு தெரியாது என்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சமூகம் அல்லாஹு தாலா அவர்களுக்கு விடுவை கொடுக்க நாடினான். அவர்களுடைய பிரச்சனைகளை அல்லாஹ் தீர்க்க நாடினான். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபியாக அனுப்பினான். அதற்கு பிறகு பல சிரமங்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு அந்த அநியாயங்கள் இருந்து விடுதலையை கொடுத்து அவர்களை இந்த உலகத்தின் மிக பெரும் சொகுசான வாழ்க்கைக்கு உரியவர்களாக ஆக்குவதற்கு தெரிவு செய்த நாள் முஹர்ரமுடைய 10வது நாள் தான். இந்த 10வது நாளில் தான் அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு மிக நீண்ட சோதனையில் இருந்து விடுவை கொடுத்தான். ஃபிரௌனுடைய அந்த அட்டகாசம் உலக வரலாற்றில் இதுவரைக்கும் மக்கள் கண்டிருக்க முடியாத அளவு மிக பயங்கரமான, மிக மோசமான ஒரு ஒரு ஆட்சியை அவன் உலகத்திலே அந்த நாட்டிலே அவன் செய்து வந்தான். மிஸ்ருடைய ஆட்சி, எகிப்துடைய ஆட்சி அவன் வாழ்க்கையில், அதாவது இந்த உலகத்துடைய வரலாற்றில் மறக்க முடியாத, மறைக்க முடியாத ஒரு பெரும் கொடுங்கோல ஆட்சியை அவன் செய்தான். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த ஆட்சிக்கு முடிவை ஏற்படுத்துவதற்கு, அந்த ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என்ற அந்த அவாவும் அந்த ஆசையும் அந்த தேவையும் உலகத்துக்கு இருந்தது. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு சோதனையை இல்லாமலாக்கி முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்த முஹர்ரமுடைய 10வது நாளை தான் தெரிவு செய்தான். இதுபோல வரலாற்றில் இன்னும் பல நிகழ்வுகள். சையதுனா அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பயங்கரமான நோயில் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் என்பதை குர்ஆன் சொல்லி இருக்கிறது. வரலாற்றில் பதியப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சோதனையிலிருந்து, அந்த நோயிலிருந்து விடுதலையை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தினான் என்பது குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. வரலாறுகளில் அது அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த சோதனையை இல்லாமலாக்கியது முஹர்ரமுடைய 10வது நாள் தான் என்ற ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கப்பல் ஜூதி மலையிலே கரையொதுங்கியது, அதுவும் இந்த நாளில் தான் என்று வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பல நிகழ்வுகள் இந்த நாளில் நடந்ததாக வரலாற்றுடைய அந்த பதிவுகளில், தஃப்ஸீருடைய சில கிதாபுகளிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த நாளுக்கும் மனிதர்களுடைய பிரச்சனைகள்,
மனிதர்களுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு இக்கட்டான நேரத்தில் இந்த நாள் நம்மை முன்னோக்கி கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இந்த முஹர்ரமுடைய 10ஆம் நாள் நம்முடைய நாட்டில உள்ள நம்முடைய சமூகத்திலே இருக்கக்கூடிய உலகத்திலே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் இந்த நோய்கள் தீர்ந்து ஒரு நல்ல நிலை வருவதற்கு காரணமாக அமையட்டும். அதற்காக நாம் இப்பொழுதிலிருந்தே நம்முடைய துஆக்களையும் இஸ்திகஃபாரையும் பாவ மன்னிப்பு கேட்பதையும் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அந்த நாளில் முஹர்ரமுடைய 10ஆவது நாள் 9ஆவது நாள் அந்த 2 நாட்களிலும் நோன்பு பிடிப்பது நமக்கு முக்கியமான சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வரக்கூடிய வியாழன் வெள்ளி ஆகிய 2 நாட்கள், 9ஆம் நாள் முஹர்ரமுடைய 9ஆவது நாள், 10ஆவது நாள், இந்த 2 நாட்களும் நோன்பு பிடிப்பது மிக முக்கியமான ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. ஆகவே அந்த நோன்பை நாம் பிடிப்போம். ஒரு தவிர்க்க முடியாத காரணங்களால் 9ஆவது நாள் வரக்கூடிய வியாழக்கிழமை நோன்பு பிடிக்க முடியாமல் போய்விட்டால் 10ஆவது நாள் நோன்பு பிடித்துவிட்டு 11ஆவது அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாளிலும் நோன்பு பிடிப்பதும் ஆகமாக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், கூட்டு வாழ்க்கையில், சமூகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அத்தனையும் அல்லாஹ்விடத்திலே சொல்லி இந்த விசேஷமான நாளில் நாம் அல்லாஹ்விடமிருந்து விடுவை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய பிரச்சனைகளை இல்லாமலாக்கிக் கொள்வோம். நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வோம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக இந்த பரக்கத்தான நாளில்.